வணக்கம் யூடியூப் மக்களே. ரொம்ப நேரமாக ரோட்டில் சுற்றிட்டு வந்தேன், சரியான பசி. அப்போ தான் அந்த கடையை பார்த்தேன், பிரியாணி வேணுமா அப்படின்ட்டு. கடை பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உடனே அந்த ஓனர்கிட்ட, ஆமாங்க எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ட்டு போய் நின்ட்டேன். தம்பி, இங்கே பிரியாணி மட்டும் இல்லைப்பா, இங்கே நாங்கள் விருந்தே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். விருந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைங்க, என்கிட்ட ஒரு 100-200 தான் இருக்குது. தம்பி, 200 இருந்தால் போதப்பா, யார் வேணாலும் அந்த விருந்தை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அந்த பிரியாணியில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமூன், ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, பிரெட் அல்வா, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவன் பிரியாணி வரும். ஸோ பிரியாணி குவான்டிட்டியுமே நல்லா ஒர்த்தாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். பீசஸ் ரைஸ் ஒரு முட்டையோடு தான் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு சிக்கன் தந்தூரி, ஆஃப் சிக்கன் தந்தூரியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வெறும் 200 நம்ப முடியுதான், என்னால் நம்ப முடியலங்க. அதுவும் இது ஒரு ப்ரைம் ஸ்பாட் அட் சாந்தோம் மயிலாப்பூரில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்களான்னு பார்த்தேன் நான், பட் டேஸ்ட் வைஸுமே காம்ப்ரமைஸ் ஆகலைங்க. ஸோ ஃபஸ்ட் பைட் வச்சோடனே தெரிஞ்சிச்சு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பீசஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபைனலாக சிக்கன் தந்தூரி அதோட மைனஸ் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ஸோ இங்கே நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரெட் அல்வா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பிரியாணி மட்டும் இல்லைங்க, ஃப்ரைட் ரைஸுமே போடுறாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பார்சல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கெட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 வருது. ஸோ ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஓவராலாக மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஸோ சாந்தோம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸை ட்ரை பண்ணுங்கள்.